ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, பட் இன்னைக்கு ஒரு இன்சைட்டை கொடுத்துலான்னு தான் வந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த மே மந்த் ஃபுல்லாகவே மென்டல் வெல்பீங் பற்றி பேசிகிட்டு இருக்கனால இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலவெண்ட்டாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இது ஆக்சுவலி வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி மென்டார் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் கேட்கறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை பார்க்குற ஒரு விதமே. எப்படின்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் பெரிய கேட்டகரிஸில் பார்த்தோம்னா மூணு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி உடம்பு வழியாக ஸ்ட்ரெஸ் வர்றது, அது ஒன்று. ரெண்டாவது மென்டல் ஸ்ட்ரெஸ், நம்மளாக வந்து இதை நினச்சிட்டு இருக்கிறது மென்டல் ஸ்ட்ரெஸ். அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த மாதிரியும் வந்து ஓவரால் ஸ்பிரிச்சுவலாக எப்படி உள்ள போக்கி பார்க்குறது, இதை பற்றி இருக்கிறதுலாம் கீ த்ரீ டைப்ஸ். இதில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னீங்களே, அது வந்து ஒரு இக்னோரன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அது வந்து எல்லா நம்ம மைண்ட் எப்படி பண்ணுமா, எல்லா டைமும் எல்லாமே எமர்ஜென்ட்டாக இருக்குது, எல்லாமே அர்ஜென்ட்டாக இருக்குது, எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம மைண்டை வந்து அணுகணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து நமக்கு ஒரு நாள் வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா என்ன இருக்கும்? ஒன்று ஸ்கூலுக்கு இப்படி லேட்டாச்சு சீக்கிரமாக பண்ணணும், அப்புறம் ஒர்க்கு லேட்டாச்சு சீக்கிரமாக பண்ணணும், இந்த மாதிரி டெலிவரி பில் எதுவும் கொடுத்தாகணும், அப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த பில் பே பண்ணி ஆகணும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாருங்களேன் எங்கே இருக்குது? எல்லாமே இப்போவே நடக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் வருது இல்லைங்களா. அது வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சிட்டனாலே நம்மளால வந்து ஈஸியாக வந்து அதை நம்மளால பார்க்குற விதம் மாறும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குன்னா இது வந்து ஏர்ஜென்ட்டாக முக்கியம்தான், இம்பார்ட்டன்ட் அண்ட் ஏர்ஜென்ட் நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது இம்பார்ட்டண்ட்டாக ஏர்ஜென்ட்டாக இல்லை ரெண்டுமேவா, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் பட் ஏர்ஜென்ட்டாக இல்லை, ஓகே கொஞ்சம் தள்ளி நார்மலாக ஒரு கிரவுண்டட் ஆயிடுவோம். மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம், இது வந்து இம்பார்ட்டன்ட் ஏர்ஜென்ட் இப்போ பண்ணுவோம். இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனும் கிடையாது ஏர்ஜென்ட்டும் கிடையாது, இது ஏன் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம், தள்ளி வைப்போம். அதனால வந்து எல்லாமே வந்து ஏர்ஜென்ட்டாக போட்டு குழப்பிக்க தேவையில்லை, அப்போதான் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிறதுக்கான மொதல் ஸ்டெப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நீங்களும் வந்து அணுகுங்க. உங்களுக்கு என்றைக்காவது வந்து ஒரு டைம் ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எதனால வருது, ஏதாவது டைம் பவுண்டடாக இருக்குதா, எல்லாத்தையும் ஏர்ஜென்ட்டு நினச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அப்போ ஒரு பத்து விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மேபி ஒரு ரெண்டு விஷயம் தான் முக்கியமாக வந்து டைம் ஏர்ஜென்ட்டாக இருக்கும், அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் ஈஸியாக வந்து அதில் வந்து வெளியே வர முடியும். இது வந்து நானும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தோட முடிக்கிறேன், நாளைக்கு வேற ஒரு இன்சைட்டோட சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.